ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு வீக் டே வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மாவு பர்ஃபெக்டாக வரமாட்டேது, சாஃப்டாக வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருந்தேன். அது வந்து நான் அப்போ மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தேன் மாவு, கிரைண்டரில் வாங்கினதுக்கு அப்புறம் அரைச்சது வந்து ஒரு வ்ளாகில் ஏதோ கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ப்ராப்பராக ப்ரொசீஜராக மாவு ஆட்டி இட்லி சுடுற வரைக்கும் நான் காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து அது ப்ராப்பராக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்போவுமே நான் வந்து மிக்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அதில் மாவு அரைச்சோம்னா ஒரு மூணு நாள் நாலாவது நாளே வந்து தோசை ஊற்றினோம்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அது அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி மாவு அரைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இதே கிரைண்டரில் நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைப்பேன். அது எனக்கு ஒரு 7-8 நாளுக்கு மேலேயே கூட வரும். தோசையும் சூப்பராக தான் வரும், நல்லா முருகலாக நல்லா இதாக வரும், சூப்பராக வரும். அதனால வந்து உங்களுக்கு நான் எந்த மெஷர்மெண்ட்ல அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஒரு சில டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்றேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நான் வந்து ஊர்ல எல்லாம் எனக்கு வந்து அங்க அத்தை அரைப்பாங்க. அண்ட் அங்க அம்மா வீட்டுல இருந்தப்ப அம்மா அரைப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தனியா மாவை அரைச்சு ஆட்டியே பழகி இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு. இன்ஷியலா நானுமே ஒரு சில தப்புகள் பண்ணினேன், அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அதிரனுக்கும் ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ அவனும் இப்ப வீட்டுலதான் இருக்கான், 1 வீக் விட்டுருக்காங்க. இனி மண்டேல இருந்ததா ஸ்கூலு. ஸோ அப்படியே உங்களுக்கு இந்த வ்ளாகை ஷேர் பண்றேன், இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட்லி ஆட்டுறதுக்காக நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து போடுவேன். இது வந்து எனக்கு ஒரு 7 நாளைக்கிட்டேயே வருங்க மாவு. நான் சொல்கிறேன் இடையில வேறு ஏதாவது டிஃபனும் செய்வேன், அதனால் எனக்கு 7 நாள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இட்லி அரிசி 4 டம்ளர் போட்டிருக்கேன். அதில் இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்திக்கிறேன், கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து அரிசியெல்லாம் முழுகி அதுக்கு மேலேயும் வரணும், அப்போ தான் வந்து அரிசி ஊறி வர வர கரெக்டாக இருக்கும். அதே போல் தான் உளுந்துக்கும். நல்லா தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 மணி நேரம் போலவே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். பூர்ணதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து ஆட்டிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க அரிசி ஆட்டுவேன். இது நல்லா ஒரு 4-5 வாட்டி நான் கலைஞ்சிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கிரைண்டர் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கலைஞ்சு வச்சிருக்க உளுந்த சேர்த்திக்கலாம். இப்ப டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உளுந்த ஆட்டுறப்ப ஒன்னா ஐஸ் கியூப்ஸ் உள்ள போட்டு விடலாம், இல்லைனா ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணியே உள்ள ஊத்தலாம். அப்படி பண்ணோம்னா நல்லா ரைஸ் ஆகி ஆட்டுறப்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா வந்து உப்பி வரும். இது ஏற்கனவே நான் இதை ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நைஸா ஆடி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என்னோட சின்ன வயசுலயும் நான் இந்த வேலையை பண்ணிருக்கேன். என்ன பண்ணுவ தீதியா? எது பண்ணுவ? என்ன பண்ணுவ? காலி பண்ணுவியா? காலி களி பண்ணுவியா? களின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன எப்படி இருக்கும் களி? அப்படி இருக்குமா? இன்னைக்கு வந்து வெதர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 13+ இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாசம் கழிச்சு இந்த வெதருக்கு வந்திருக்கு. பட் மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடும்.
இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் இதில் அப்படியே எடுத்து ஊட்டிடலாம். இதை வழிச்சு வச்சுட்டு அடுத்தது வந்து இது கூடவே அரிசியையும் போட்டு ஆட்டிடலாம். நான் மறுபடியும் கழியணும், வாஷ் பண்ணணும். நீ கையெல்லாம் வச்சு இது பண்ணி விட்டீல, எடுத்துக்கோ, கை எடுத்துக்கோ, அம்மா போட்டு ஆட்டணும். வாஷ் பண்ண, அதுக்குள்ள அரிசி எல்லாம் அதுக்குள்ள இது பண்ணிட்டு வேஸ்ட் பண்ண கூடாது. லடி முட்டை போதும், அதுக்குள்ள மறுபடியும் கை விட கூடாது. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அதுதான் எனக்கு பெரிய ஹெல்ப். கீழே போட்டுறாத, இது இது ஒரு வாட்டி கழிஞ்சிடலாம். தங்கக்குட்டி இங்க பராதி, இது என்ன இருக்கு? இப்ப நம்ம என்ன போட்டோம் இதுல? என்ன போட்டோம்? எதுல விளையாடிட்டு இருந்த நீ? மிக்சி இல்லடா, கிரைண்டரு. ஏ கை வைக்க கூடாது. இங்க பாரு, இதுக்குள்ள நம்ம என்ன போட்டோம், இப்ப என்ன ஆயிருக்குது? நம்ம என்ன போட்டோம், என்ன போட்டோம் இதுல நம்ம? அரிசி. இப்ப என்ன ஆயிருக்கு? சரி, கை எடுத்துக்கோ, கை எடுத்துக்கோ. அம்மா ஆன் பண்ற, பின்னாடி வா, வெளியில போலவா. சரி வா. பாத்தீங்கன்னா இதுக்கும் சில் தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாது, நார்மலாவே ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது நல்லா அரையட்டும். நான் எந்த பதத்துல எடுக்கணும்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். பாத்தங்க, கை எடுத்துக்குவா, வா வெளியில போலவா. ஆட்டியாச்சு. எந்த பதத்துல ஆட்டணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்து இப்படி பண்ணோம்னா மாவு இந்த கொஞ்சம் அந்த புருடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து நல்லா நசுங்கணும். அதே சமயத்துல இந்த லைட்டா இந்த மாதிரியும் இருக்கணும். நாங்க வந்து தருதருன்னு சொல்லுவோம், தருதருப்பு பதம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த இதுல ஆட்டினாதான் நம்மளுக்கு வந்து இட்லி சாஃப்டாவும் வரும், தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நோ அதிகுட்டினோ. இப்ப இதை நம்ம வலிச்சு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா இதுல உளுந்தும் இதுல வந்து அரிசி மாவும் தோண்டி வச்சாச்சு. இப்ப இது ரெண்டும் நம்ம கலந்துக்கலாம். உப்பு போட்டே நான் கலந்து வச்சிருவேங்க. என்ன தங்கம், பாத்தீங்கன்னா உப்பு போட்டு அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையுமே கலந்து வச்சுட்டேன். இப்ப வந்து இது நல்லா புளிச்சு உப்பி வர வரைக்கும் ஃபெர்மெண்ட் ஆகி வரட்டும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours இருக்கணும். நான் வந்து இப்ப மத்தியானம் ஆட்டி வச்சிருக்கேன்னு வைங்களேன், நாளை காலையிலத்துக்கு தான் இங்க இட்லி ஊத்த முடியும். மாவு ஆட்டுற அந்த கேப்லயே வந்து சமைச்சிட்டேங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடும் ரசம் மட்டும்தான் வச்சேன். இப்ப கூட வந்து இந்த வீல் சிப்ஸ் பொரிக்க போறேன். இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது, அதை பொறிச்சிட்டு அதுல எனக்கு ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் நேத்து வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோமா, ஸோ நைட் வந்து ரொம்ப ஹெவியா போயிடுச்சு, அதனால சிம்பிளா ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இனி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு ஈவினிங், இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்கு, அதனால வெளியே கூப்பிட்டு போலான்னு இருக்கேன். கூப்பிட்டு போயிட்டு வல வீல் சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. வந்து வீல் சிப்ஸும் இருக்கு, இது வந்து ஆனியன் சிப்ஸ், இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட ஏதோ ஒரே ஒரு பேட் சிப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லாங் லீவ் அப்படிங்கறதுனால இந்த ஸ்னோ பேண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்க வந்து இந்த வின்டர் டைம்ல நல்லா இந்த ஸ்னோ எல்லாம் உருகி அங்க வந்து அவங்க பிளே ஏரியால அப்படியே லைட்டா இந்த சேரு மாதிரி இருக்கும், அதுல எல்லாம் விளையாடி ரொம்ப ரொம்ப இதாதான் எல்லா குழந்தைகளுமே வந்தாங்க. இவன் இது வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது, ஏன்னா கலரும் கொஞ்சம் டார்க் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப நான் வாஷ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவி, இதை வந்து நம்ம மெஷின்லயும் போட முடியாது, போட்டா தனியா தான் போடணும், ஒரு ட்ரெஸ்ஸுக்காகன்ட்டு போடவும் முடியாது. அதனால வந்து இப்ப வாஷ் பண்ணிட்டேன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆயிடும். வீட்டுல வந்து ஹீட்டர் இன்னும் ஆன்ல தான் இருக்கு, இன்னும் வின்டர் முடியல, குளிர்காலம் முடியல, அதனால இது இப்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா அது நல்லா காஞ்சுக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு வாட்டி வாஷ் பண்ணேன்,
இங்க பாருங்க ரொம்ப கிட்ட வச்சு பார்த்தாதான் தெரியுது அந்த சேர் எல்லாம் டவுட் சைட்ல தான் ஃபுல்லா அப்படி இருக்கு. மித்தபடி ஓகே தான். இன்னும் இப்ப கொஞ்சம் ரீசெண்டா வாஷ் பண்ணதுனால ஓகேவா இருக்கு. இங்க வந்து நான் பார்த்தேன் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஏர்லியா அதிரனை கூப்பிட போயிடுவேன். அவங்க என்னதான் குழந்தைங்க என்ன விளையாடிட்டாலும் டீச்சர்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் ஏன் இப்படி பண்ண அந்த மாதிரி கூட கேக்குறதுல அவங்கள ஜாலியா விளையாட விட்டுடுறாங்க. அப்புறம் எல்லாம் வந்து இந்த ஸ்னோ பேண்ட் எல்லாம் வியர் பண்ணிட்டு வரப்ப சேரும் சகதியுமா வருவாங்க, ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு தானே வருவாங்க வெளியில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு நீ ஜாக்கெட் வாஷ் பண்ணல, அதை வந்து விண்டர் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கிளவுஸ் வாஷ் பண்ணணும். ஸோ கிளவுஸுமே வந்து இந்த எல்லாம் அள்ளுவாங்க கீழேருந்து ஸ்னோ ஆகட்டும் இல்லை வந்து சேரு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து விளையாடுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஆகும். இது நான் ரெகுலராக என்ன பண்ணுவேன்னா டெய்லி இதை வாஷ் பண்ணி காய வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்தானா இந்த வெளியே லேயரை மட்டும் நல்லா தண்ணியை போட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து காய வச்சிடுவேன். ஏன்னா உள்ளெல்லாம் நம்ம தண்ணி போட்டால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காய வச்சுட்டு இங்கேயே வந்து நல்லா ட்ரை பண்ணிடுவேன். தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஹீட்டர் கிட்ட போட்டேன்னா அது வந்து காஞ்சிடும். இதை முடிச்சுட்டு இனி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அதையே விளையாட வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெதரும் நல்லா இருக்கு முடிஞ்சா பார்க் போகலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா வந்து அங்கேயே விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் டப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விளையாடிட்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரொம்ப நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு உட்கார வச்சா படிப்பாளிக ஆயிட்டாங்க. அதிரங்க வந்து அவனுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தா ரேண்டமாக ஒரு வேர்டு எழுதி அதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அவன் வந்து ஆர் ஃபார் என்னன்னா ரோபர்ட் அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் வந்து ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியா தான் கூப்பிட்டு போனேன், சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடலாம் இருட்டாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா பிளானே மாறிடுச்சு, இவங்களும் நல்லா ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து நைட்டு டின்னருக்கு வந்து கடையிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு நைட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ மசால் தோசை அப்புறம் சில்லி பரோட்டா, சிக்கன் சில்லி பரோட்டா, சில்லி 65, அப்புறம் வேறு என்ன பட்டூரா அதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு. வெதர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வெளியில் போய். அப்புறம் சாப்பிட்டு வந்து அப்படியே தூங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. அதுவும் நேற்று வெதரும் சூப்பராக இருந்ததுக்கு ரொம்ப நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நான் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். அதே போல் இதுவும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஸோ இது வந்து இட்லி துணி மாற்றணும், இது வந்து அந்த ஆவிலேயே வெந்துட்டுருக்குது இல்லையா. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம இட்லியும் ஊற்றுவோம், அதனால் மாறிடுச்சு. இனி ஊரில் இருந்தால் கொடுத்து விட சொல்லணும், இல்லைன்னா இங்கே ஏதாவது கிளாத் அந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்க்கணும். இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி
ஊத்தி வச்சாச்சுங்க. இது வந்து நல்லா வெந்து அந்த ஆவி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சுங்க, இப்ப நம்ம எடுத்துடலாம். சரியா 10 நிமிஷத்துக்குள்ளதாங்க இட்லி சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப இதை நம்ம பிளேட்ல மாத்திடலாம். ஸோ இட்லி வெந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இதை வந்து துணியில் இருக்கங்காட்டி நம்ம அப்படியே கூட கவுத்தி தண்ணியை தொட்டு அப்படியே கூட எடுத்துருக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு எனக்கு 3 இட்லி தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது, மித்ததெல்லாம் சரி அடுப்புலேயே இருந்தால் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு ஸ்பூனில் எடுத்தேன். ரொம்ப நல்லா சாஃப்டாகவும், இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இது சைஸும் சிறுசாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு எப்படி செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து கூட வந்து கேபேஜ் பருப்பு வச்சுருந்தேன், முட்டைக்கோஸ் போட்டு பருப்பு வச்சுருந்தேன். அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் முந்தின நாள் இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம் ரெடியாகி. அதையும் அம்மாவை எங்கே கிளம்பியிருக்கோம், எங்கே கிளம்பியிருக்கோம், என்ன பார்ட்டி? ஒரு கல்யாண வீட்டுக்கு போற மாதிரியான ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரிதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிக்க முடியுது. இதே நம்ம ஊர்ல எல்லாம் இருந்திருந்தோம்னா நிறைய கல்யாணங்க அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி போற மாதிரி இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் வந்து நாங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா நாங்க இருக்க ஊர்லதான் கல்யாணங்களே நிறைய வைப்பாங்க. ஸோ எல்லாரும் அடிக்கடி வர்றது, அப்புறம் கல்யாணத்துக்குன்னு வந்தா சித்திங்க பெரியமாங்க அண்ணாங்க அக்காங்கன்னு எல்லாம் எங்க வீட்டுக்கும் வந்துட்டு போவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்றோம். ஸோ இப்படி பர்த்டே பார்ட்டிக்கு போறப்ப ஒரு மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷம். அது வந்து ஓ நாளைக்கா நாளானிக்கா எப்ப வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு வந்துட்டு நைட் ஆயிடும் எப்படியும். ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். உங்களாத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.